பதவி உயர்வு மேலதிக கொடுப்பனவு யாப்பில் மாற்றங்கள் வேண்டும் என சில கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கையில் உள்ள மூன்று தாதியர்கள் சங்கம் சுகையின விடுமுறை போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இந்த போராட்டம் காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் பொதுமக்கள் பெரிதும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர். இது எவ்வாறாயினும் இந்த போராட்டம் நாளையும் தொடரும் என இலங்கை தாதியர்கள் சங்க தலைவர் சமன் ரத்னப்பிரி தெரிவித்துள்ளார். பதவி உயர்வு மேலதிக கொடுப்பனவு யாப்பில் மாற்றங்கள் வேண்டும் என சில கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கையில் உள்ள மூன்று தாதியர்கள் சங்கம் சுகையேன விடுமுறை போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். நாங்கள் ஏன் இந்த தீர்மானத்தை எடுத்தோம்? சுகாதார அமைச்சு தாதியர் சேவை பற்றி கரிசனை கொள்வதில்லை. ஒரு தாதியர் தொழில் வாய்ப்பை பெற்றது முதல் பதவி உயர்வுக்காக 10 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் வைத்தியர்கள் 2 வருடங்களில் பதவி உயர்வு பெறுகின்றனர். நாங்கள் இதனை மாற்றியமைக்க வேண்டும் என தொடர்ந்தும் கோரிக்கைகளை முன்வைத்து வந்தோம். ஆனால் எங்களுக்கு பதில் ஒன்றும் கிடைக்கவில்லை. வைத்தியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவாக ஒரு மனுத்தியாளத்துக்கு மாத சம்பளத்தில் 80 இல் 1 கொடுக்கின்றனர். ஆனால் தாதியர்களுக்கு 160 இல் 1 மட்டுமே கொடுக்கின்றனர். நாடுபூராக உள்ள தாதியர் பயிற்சி பாடசாலைகள் 17 பல்கலைக்கழகங்களுடன் இணைக்குமாறு நாம் கோரினோம். ஜனாதிபதி நாட்டு மக்களிடம் உரையாற்றும் போது இதனை சொன்னார். அன்றும் சொன்னார், இன்றும் சொன்னார். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. PCR பரிசோதனை செய்வது தாதியர்கள் வேலை அல்ல. ஆனால் நாங்கள் சுயேட்சையாக அதனை இதுவரை காலமும் செய்தோம். ஆனால் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாத காரணத்தால் நிறுத்திவிட்டோம். இன்று 5000 PCR பரிசோதனைகள் செய்ய வேண்டிய இடத்தில் 250 சோதனைகளை நடக்கின்றன. இதனை வைத்து கோவிட் தொற்றாளர்கள் குறைந்து விட்டனர் என்று சொல்கின்றனர். PCR 5000 தவச கிடக்கிறனவா அது சித்தவேணி PCR தேசியாக்கோ தேசிய பணாக்கு விதராய் ஏக நிசாதமாய் அது ரோகின் சங்கியா வாடுவிலாதே. ஆனால் தாதியர்களின் திடீர் சுகையினம் காரணமாக வைத்தியசாலைகளுக்கு வந்த சுகையினமுற்ற நோயாளர்கள் பெரிதும் அவதிப்பட்டனர். வவுனியா வைத்தியசாலைக்கு வந்த பொதுமக்கள் இவ்வாறு அவதிப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. மன்னார் வைத்தியசாலையிலும் உயிர்காக்கும் நடவடிக்கைகள் தவிர்த்த வேறு எந்த நடவடிக்கையும் இடம்பெறவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மட்டுமே இந்த வைத்தியசாலை இன்றைய நாளில் தாதியர்களால் மேற்கொள்ளப்படுது. இது எவ்வாறாயினும் இன்றும் நாளையும் தாதியர்கள் போராட்டம் தொடரும் எனவும் அவ்வாறு கோரிக்கைகளுக்கு பதில் கிடைக்காவிட்டால் மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்த நேரிடும் எனவும் அரச தாதியர்கள் சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கிளிநொச்சி வைத்தியசாலையிலும் பொதுமக்கள் அவதியுறுவதை அவதானிக்க முடிந்தது. செய்வதற்கு வேறொன்றும் இல்லாத காரணத்தால் தான் தாதியர்கள் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்தனர். உலக வங்கி இலங்கையில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த 298 மில்லியன் டாலர்களை கொடுத்துள்ளது. 59,600 மில்லியன் ரூபாய் அது. பில்லியனில் எடுத்தால் 59 பில்லியன்கள். ஆனால் அவ்வளவு தொகை கிடைத்தும் ஒரு தாதியருக்கு கூட KN95 மாஸ்கை கூட கொடுக்க முடியவில்லை. இதில் என்ன நீதி இருக்கிறது? இட்டுக்கமை என்ற நிதியை சேர்த்தார்கள். அதில் சகலரும் பணம் கொடுத்தார்கள். சகல செலவுகளும் சென்று இந்த கணக்கில் இன்றும் 827 மில்லியன் ரூபாய் இருக்கிறது. தாதியருக்கு ஒரு மாஸ்கை கூட கொடுக்கவில்லை. இந்த நிதியில் ஆம்புலன்ஸ் கொள்வனவுக்காக 19 கோடியை செலவு செய்தனர். விளம்பரங்களுக்காக 6 கோடியை செலவு செய்தனர். தாதியர்களுக்கு ஒரு மாஸ்கை கூட கொடுக்க சுகாதார அமைச்சு அல்லது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. மக்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் நீதியான ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்தோம். மக்களுடன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றனர். நாங்கள் எங்கள் போராட்டம் 2 நாட்கள் என்றே அறிவித்துள்ளோம். ஆனால் எங்கள் கோரிக்கைகளுக்கு சரியான பதில் கிடைக்காவிட்டால் எங்கள் போராட்டத்தை வேறு வடிவில் முன்னெடுப்போம்.